இப்போ வந்து இந்த ஒத்துலேருந்து நம்ம வெளியாகணும்னா நம்மளில் ஒரு ஆள் வந்து இறந்து போய் இன்னொரு ஆளுக்கு வந்து வாழ வழிவிடணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கு. வெல்கம் டு மீம் சீரியஸ். நான் பேனர்ஜி மீம்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ட்வின் சிஸ்டர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பொண்ணு பேரு ஜூன் அலிசன் கிபன்ஸ், இன்னொரு பொண்ணு பேரு ஜெனிஃபர் லோரியன் கிபன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்வின் சிஸ்டர்ஸ். 11 April 1963 பிறக்கிறாங்க ஒரு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் யாமின்ல இருக்கிற இடத்துல. இவங்களோட அப்பா பேரு ஆப்ரி கிபன்ஸ், ஒரு விமானப்படை வீரர். இவங்க அம்மா பேரு குளோரியா கிபன்ஸ். இவங்க எல்லாமே ஹாவர்ஃபோர்ட் வெஸ்ட் வேல்ஸ்ல வந்து இருக்காங்க. ஆப்ரிக்கு வந்து இந்த ரெண்டு ட்வின் சிஸ்டரை தவிர இன்னும் 3 பசங்க இருக்காங்க. அதுல முத பொண்ணு பேரு கிரேட்டா கிபன்ஸ், 1957 பிறக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பையன், 1959 பிறக்கிறான். அடுத்தது வந்து பொண்ணு ரோசி கிபன்ஸ், 1967 பிறக்கிறாங்க. அப்புறம் இந்த 3 பேருக்கும் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை. ஆனா இந்த ட்வின் சிஸ்டர்ஸ்க்கு வந்து, அதாவது ஜூன் அண்ட் ஜெனி வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா ஸ்பீச் டிலே. அதுவும் இல்லாம இப்ப அவங்க அப்பா அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ரொம்ப லேட்டா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு விதமான ஒரு நாய்ஸ்லாம் அவங்க சின்ன வயசுலயே வெளியாக்குவாங்க. வாயில வந்து குருவி மாதிரி கத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மொத ஆப்ரி கிபன்ஸ், அதாவது இவங்களோட அப்பா, இந்த விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான் நினைச்சாங்க. இவங்க இப்பதான் சின்ன பசங்க, ஸோ அவங்க வளர வளர இதெல்லாம் சரியாயிடும் நினைச்சாரு அவங்களோட அப்பா ஆப்ரி கிபன்ஸ். ஆனா அவங்க தடிக்கா போற வரைக்கும் கூட அந்த விஷயம் சரியாகல. தடிக்கா போகும் போது எந்த பசங்களும் இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க பேசுற லாங்குவேஜ் வந்து அந்த பசங்களுக்கு புரியாது, அந்த பசங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. அங்க மெயின் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான். ஆனா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. நீங்க இங்கிலீஷ்ல என்ன பேசணும் ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. இதனால தடிக்கால வந்து இந்த பசங்களை வந்து பூலி பண்றாங்க. இதை வந்து டீச்சர் பார்த்துட்டு தடிக்கா முடியறதுக்கு 10 நிமிஷம் இருக்கும் போதே முன்னுக்கே இவங்களை விட்டுருவாங்க. வீட்டுக்கு போவ இவங்களும் கொஞ்சம் பெருசாகி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்லையும் இதே பிரச்சனை தான் ஜூன் அண்ட் ஜெனிஃபர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இப்ப ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஏதாவது படிக்க சொன்னாங்கன்னா இவங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களாம். அதனால இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து சைலண்ட் ட்வின் சிஸ்டர்ஸ்னு கூப்பிடுவாங்களாம். அப்புறம் வீட்டில் கூட இவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க அவங்க கடைசி தங்கச்சியை தவிர. ஏன்னா 3 பேரும் வந்து ஒரே ரூமில் இருக்கிறதுனால அவங்க கடைசி தங்கச்சி ரோசிக்கு வந்து கொஞ்சம் புரியும் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு. இப்போ வந்து அவங்க அப்பா அம்மாட்ட ஏதாச்சும் கேட்க போகிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு தாளில் எழுதி காட்டுவாங்களாம். அதை வச்சு தான் அவங்க அப்பா அம்மாவே புரிஞ்சுக்குவாங்களாம். 1974 இவங்க ஸ்கூலில் வந்து மெடிக்கல் செக்அப் நடக்குது. அப்போ வந்து ஒரு வேக்சின் இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் வேக்சின் இன்ஜெக்ஷன் போட்டவர் பேரு ஜான் ரீஸ். ஜான் வந்து இவங்களுக்கு வந்து ஊசி போடும் போது இவங்க இந்த பொண்ணுங்க எந்த ரியாக்ஷனும் காட்டாததை வந்து பார்த்து யோசிக்கிறாரு. ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி இந்த பொண்ணுங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம வந்து இவங்களை செக் பண்ணோம் அப்படின்னு. இந்த பொண்ணுங்க பொதுவாகவே இப்படித்தான் இருப்பாங்க, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா ஜான் வந்து முயற்சியை கைவிடாம ஜூன் அண்ட் ஜெனிஃபரோட அப்பா அம்மா வீட்டுக்கு போய் ஆப்ரி கிட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. ஆனால் ஆப்ரியோ வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து எல்லா சைக்காட்ரிஸ்ட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டேன், ஆனால் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து மாறுறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியோ ஒரு 14 வயசு ஆகும்போது ஆப்ரி வந்து ஈஸ்ட் கேட் அகாடமி ஸ்கூலில் வந்து சேர்த்து விடுறாரு. இது வந்து ஸ்பெஷல் கிட்ஸ்க்கான ஒரு ஸ்கூலு. ஜூன் அண்ட் ஜெனிஃபரை வந்து ஆன் என்ற நபர் பொறுப்பில் விடுறாங்க. ஆன் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரூமில் விட்டுட்டு ஒரு டேப் ரெக்கார்டர் வந்து அங்கே வச்சுட்டு வெளியாகிடுறாங்க. அப்புறம் ஜூன் அண்ட் ஜெனிஃபர் பேசினதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தனியாக உட்காந்து கேட்கும் போது தான் ஆனுக்கு புரியுது இவங்க பேசுறது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஆனால் என்ன ரொம்ப வேகமாக பேசுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பஜாங் க்ரியோலே ஸ்லாங்கில் வந்து அந்த இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் அதே ஸ்லாங்கில் தான் பேசுவாங்க. ஏன் ஜூன் அண்ட் ஜெனிஃபர் பேசுறது அவங்க அப்பா அம்மாவுக்கே புரியலனா ஜூன் அண்ட் ஜெனிஃபர் ரொம்ப வேகமாக பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா ஃப்ரிகேட்டிவ் பலத்தால் என்ற ஒரு டிசீஸ் வந்து இவங்களுக்கு இருக்கு. பெரிய பண்ணணும்னா பண்ணுறேன்னு தெரியல. அப்படின்னா என்னன்னா இவங்க வந்து நம்ம நார்மல் பர்சன் எஸ்னா எஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் அவங்க எஸ்க்கு பதிலாக இஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் வந்து மற்றவங்களுக்கு இவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து புரியாமல் இருந்திருக்கு இத்தனை நாளாக. அப்புறம் ஆன் வந்து இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா இந்த ஜூன் அண்ட் ஜெனிஃபருக்குள்ள ஜெனிஃபர் வந்து ரொம்ப டாமினேட்டாக இருப்பாங்களாம். ஜெனிஃபரை கேட்டு தான் ஜூன் எதையும் செய்வாங்களாம். அதனால ஆன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு
பிரிச்சு வச்சு பாருங்க, மேபி இவங்க வந்து பேச ஆரம்பிக்கலாம் மற்றவங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சா நல்ல விஷயம் நடக்கும்னு நினச்சாங்க, ஆனால் இது இன்னும் வர்ஸ்ட் ஆகுது. ஜெனிஃபருக்கு கெத்தோனியா சிண்ட்ரம்னு ஒன்று வருது. ஜூன் வந்து அழுந்துக்கிட்டே இருக்கா, சாப்பிடாம அப்புறம் பார்க்குற ஆளுக்கிட்ட கத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த விஷயம் இன்னும் வர்ஸ்ட் ஆகிறதுக்குள்ள இவங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. இவங்க ஈஸ்ட் கேட் அகாடமிலேருந்து வெளியாகும் போது கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க, அதுவும் ஆன் கூட மட்டும்தான் பேசுவாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஆன் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ஏதாவது எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களாம். ஒரு வழியாக ஈஸ்ட் கேட் அகாடமிலேருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போகிறாங்க, ஆனால் வீட்டுக்கு போய் யாருக்கிட்டையும் பேசலை, நேராக போய் ரூமுக்கு போகிறாங்க, அதோட வெளியே ஆக மாட்டாங்க. சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது எல்லாமே ரூமில் தான். அப்படி இவங்களுக்கு ஏதாவது வேணும்னா எழுதி காட்டுவாங்க, அதை வந்து அவங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டு வந்து அதை வந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரோசி கிட்டையாச்சும், அதாவது அவங்க தங்கச்சிட்டையாச்சும் பேசுனாங்க, ஆனால் இப்போ வந்து இவங்க வந்து யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஏன்னா ரோசி வந்து வேற ரூமுக்கு போயிட்டாங்க. 1979 ஆப்ரி வந்து கிறிஸ்மஸ்க்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஒரு புக்கு தராரு. அந்த புக்கில் வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எழுதுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால, அதாவது நாவல் இந்த மாதிரி கதை எழுதுற கிளாஸ்க்கு வந்து போகிறாங்க. போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து நாவல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. 18 நிறைய நாவல் எழுதுறாங்க. த புகிலிஸ், பெப்சி கோலா எடி, டாக்ஸி டிரைவர்ஸ் அண்ட் டிஸ்கோமேனியா, இந்த மாதிரி நாவல்லாம் எழுதுறாங்க. ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி பெரிய அளவான வரவேற்பு கிடைக்கல. சரி, வெளி உலகத்தில் என்ன தான் நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ரெண்டு அமெரிக்கன் பசங்க வந்து ஃப்ரெண்டாக ஆகுறாங்க. அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப மோசமானவங்க. இவங்களுக்கு தப்பான பழக்கங்களை பழக்கி விடுறாங்க. அது என்னென்னா குடிக்கிறது, ட்ரக் எடுக்கிறது, இந்த மாதிரி பழக்கம்லாம். இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அந்த ரெண்டு அமெரிக்கன் பசங்களை வந்து பிடிச்சிருது ரொம்பவே. அதனால் சில நேரத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கூட சண்டை போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த அமெரிக்கன் பசங்க வந்து அவங்க நாட்டுக்கே போயிடுறாங்க. இதனால் ஜூன் அண்ட் ஜெனிஃபர் வந்து மனசு உடைஞ்சி போய் சின்ன சின்ன கிரைம் பண்ணுறாங்க. அதாவது வெண்டலிசம் பண்ணுறது, திருடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம். இந்த மாதிரி விஷயம் பண்ணும் போது ஜூன் அண்ட் ஜெனிஃபர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிரைம் பண்ண ஜூன் அண்ட் ஜெனிஃபர் 24 October 1981 ஒரு பெரிய கிரைம் ஒன்று பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஒரு டிராக்டர் ஒர்க் ஷாப்பை வந்து எரிச்சிடுறாங்க. இதனால் அந்த ஓனருக்கு வந்து $200,000 வந்து லாஸ் ஆகுது. அந்த கடை எரிஞ்சு போகிறதுல மற்றவங்களுக்கு எல்லாம் வருத்தமாக இருந்தாலும் ஜூன் அண்ட் ஜெனிஃபர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஜூன் வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க புக்கில் எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த டைரியில் அவங்க எப்படி எரிச்சாங்க, எதுக்கு எரிச்சாங்க, எப்படி எரித்த உடனே அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு. அதுவும் இல்லாமல் அந்த டைரியில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க பண்ண விஷயத்துல இது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து, அதாவது அந்த ஒர்க் ஷாப்பை எரிச்சு முடித்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு காலேஜ் எரிக்கலான்னு அங்க மனநகையனோட அங்க போறாங்க. அப்ப திடீர்னு அங்க உள்ள செக்யூரிட்டி கார்டு வந்து இவங்களை பார்த்து பிடிச்சிட்டு இவங்க வந்து பார்க்கவே சந்தேகமா இருக்கிறதுனால போலீஸ்ட்ட ஒப்படைச்சிடுறாரு. போலீஸும் வந்து இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் யார் என்ன பேசினாலும் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்கே போகுது. ஜூன் எழுதி வச்ச டைரியில வந்து இவங்க எப்படி அந்த ஒர்க் ஷாப் எரிச்சேன்னு எழுதி வச்சதை வந்து போலீஸ் படிச்சுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜட்மெண்ட்ல என்ன வருதுன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மென்டல் இஷ்யூ இருக்கிறதுனால ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்க. அது என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்னா, இந்த பீடோபால் மனநல பாதிக்கப்பட்டு அடுத்தவங்களை கொலை பண்ற சைக்கோபாத் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அதனால அங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி விடுறாங்க. அங்க ஜூன் அண்ட் ஜெனிஃபர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயம் இந்த சண்டே டைம்ஸ் நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து தெரிய வருது. அதனால இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஜூன் அண்ட் ஜெனிஃபரை வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஜூன் அண்ட் ஜெனிஃபரும் வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட்டும் இவங்க பண்ணது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன கிரைம்னால இவங்களை எப்படியாவது அங்கேருந்து வெளியாக்கி வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றலான்னு பார்க்குறாங்க. 1993 வேல்ஸில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து
மாத்துறாங்க. அதுவும் ஒரு மனநிலை சரியில்லாத ஆளுங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹாஸ்பிட்டலை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அங்கே ரொம்பவும் ஸ்ட்ரிக்ட் இல்லை. ஆனால் அந்த புது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற முன்னாடி ஜெனிஃபர் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டை ஒன்று சொல்கிறாங்க, ஐ எம் டாயிங்னு, அதாவது நான் செத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. இந்த ரெண்டு ட்வின் சிஸ்டருக்குள்ளேயும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அது என்னன்னா, இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம வெளியாகணும்னா நம்மளில் ஒரு ஆள் வந்து இறந்து போய் இன்னொரு ஆளுக்கு வந்து வாழ வழிவிடணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அந்த பழைய ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியாகி ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்க. அப்போ ஜெனிஃபரோட மூஞ்சி ரொம்பவே வாடி போயிருக்கு. அந்த பஸ்ஸில் போகும்போது ஜெனிஃபர் வந்து ஜூனுக்கிட்ட, நம்ம நரகத்துலேருந்து வெளியாகிட்டோம், இனி நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு ஜூன் தோளில் சாஞ்சிக்கிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் ஜூன் தோளில் சாஞ்சிக்கிட்டே தூங்கிடுறாங்க. ஆனால் பாதி கண்ணு திறந்துருக்கு. அவங்க புது ஹாஸ்பிட்டலை ரீச் பண்ணதும் அங்கே உள்ள மெடிக்கல் டீம் வந்து ஜெனிஃபரை வந்து ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு மாற்றுறாங்க. ஆனால் ஜெனிஃபர் வந்து துரதிருஷ்டவசமாக 1993, அதாவது அங்கே போனதும் புது ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் இறந்து போகிறாங்க. அதுவும் 20 வயசில். ஜூன் வந்து இறந்து போன ஜெனிஃபருக்காக ஒரு கவிதை சொல்கிறாங்க. அது வந்து மீடியா கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்குது. நிறைய பேருக்கு ஜூன் அண்ட் ஜெனிஃபர் ஸ்டாரி வந்து தெரிய வருது. அப்புறம் ஜூன் வந்து இன்னமும் வெஸ்ட் வேல்ஸில் வந்து வாழ்ந்துக்கிட்டு வராங்க, நல்லாவே இருக்காங்க. இதோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பேனர்ஜி மீன்ஸ் வட்டாமே.